அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு குட் மார்னிங் ஆதித்யன்ஸ் வித் மீ ஆர்கே. ஒரு புத்தகத்தை நம்ம மேலிருந்து கீழே வாசிப்போம் இல்ல, ஆனா அந்த புத்தகம் நம்ம கீழிருந்து வாழ்க்கையில மேல் நோக்கி எடுத்துட்டு போகும் சொல்லுவாங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்மோடு இருப்பவர் நல்ல சிந்தனையாளர், நல்ல செயல்பாட்டாளர், நல்ல எழுத்தாளர், நல்ல பாடலாசிரியர்னு பன்முகங்கள் கொண்ட அன்பு அக்கா தமயந்தி அக்கா வந்திருக்காங்க. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். ஆதித்யா நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி நீங்க வந்ததுக்கு. உங்களுடைய பேச்சுக்கள்லாம் நிறைய கேட்டிருக்கோம். நீங்க பெண்ணடிமை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க, ஆணாதிக்கம் பற்றி அதிகமாக பேசியிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தோசக்கரண்டில அடி வாங்குற ஆண்களை தான் நாங்க நிறைய பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த ஆணாதிக்கம்ன்றது எப்படி? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு தம்பி? அந்த தோசக்கரண்டிட்ட தான் கேட்கணும், தெரிஞ்சு போனோம். பழைய ஜோக் இல்ல அந்த தோசக்கரண்டி. சுமாரா நான் பிறந்ததுல இருந்தே அததான் கேக்குறேன். அப்பில இருந்தே எத்தனை பேர் அடி வாங்கிட்டு இருக்கோம்னு பாருங்க. இல்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உண்மையிலேயே அந்த ஆணாதிக்கம்ன்றது இருக்கா, இல்ல எந்த வகையில இருக்கு? ஆணாதிக்கம் அப்படின்னு நான் வந்து எதை சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தரை ஒருத்தர் அடக்கி ஆளும் இது அப்படிங்கிறது. எனக்கு இதுல வந்து இன்னைக்கு நவீன சமூகத்துல பாரதி தம்பி வந்து ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு, பேச்சுலர்ஸா இருக்கிற ஆண்கள் பத்தி. மூத்த பசங்களாக இருந்து சென்னையில் வேலை பார்த்து கிராமத்தில் தங்கச்சி கல்யாணத்துக்கு அது இதுன்னு சேமிக்கிற ஆண்களுடைய கஷ்டங்கள்லாம் அதை வாசிக்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அப்படியே தெள்ளந்தெளிவாக வந்து புட்டு புட்டு வச்சுடுவார். இந்த ஆம்பளை பசங்களும் பாவம்தான்ப்பா அப்படின்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பசங்க வந்து மீடியால இருக்காங்க. நாங்கெல்லாம் டாக்குமெண்ட்ரி எடிட் பண்ண முடிக்கும்போது ஷிஃப்ட் முடிஞ்சோடனே அவங்க ஒய்ஃப்லாம் கால் பண்ணி, கிளம்பிட்டியா வீட்டுக்கு வந்துட்டியா, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. அப்போ அந்த விதமான திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணின ஒரே பாவத்துக்காக அட்டெண்டன்ஸ் போட்டுட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா, அது எப்படி கஷ்டம். 5 நிமிஷம் கிளம்பிட்டேமா வந்துட்டேமா எவ்வளவு போய் சொல்றீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களே, போற பக்கம் போட்டு கொடுக்க கூடாது. பெண்களுக்கே பெண்கள் எதிரின்னு சில விஷயங்கள் இருக்கும்ல. நாங்களே சொந்த காசுல எங்களை சூனியம் வச்சுப்போம்பா, நீங்களாம் ஒண்ணும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னா பெண்களுக்கே பெண்கள் எந்த வகையில சவாலா இருக்காங்க? இப்போ ஒரு சின்ன கிழிகிழிப்பு புல்லரிப்பு எல்லாம் ஏற்பட்டிருக்குமே இதை சொல்லும் போதே. இல்ல எப்படி ஒரு கேள்வியை பிரேம் பண்ணிட்டா அப்படின்னு வந்துருச்சுக்கா. ஆக்சுவலா என்னன்னா இதெல்லாம் ரொம்ப சௌரியத்துக்காக பேசப்படுற விஷயங்கள் சரியா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் ஒரு பொண்ணை வந்து நீங்கள் ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியல, அந்த பொண்ணுடைய மனசை வந்து உங்களால் ஈர்க்க முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எத்தனை ஆண்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்க சொல்லுங்க? நான் அந்த பொண்ணு என்னப்பா சிரிச்சா உனக்கு தெரியாடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னெல்லாம் வேலை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும் சரியா. ஆனால் அதே நேரம் உச்சகட்டமாக வந்து இதாக வைங்களேன், அது வந்து பொதுவாக இந்த பிரச்சனையை வந்து இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையில தான் சொல்லுவாங்க. மாமியாரும் மருமகளும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? மாமியார் பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு வருஷங்கள் ஆயிடுச்சு. வயசு தெரிஞ்சிடும் பாதா. கல்யாணம் அந்த ப்ளூ கலர் கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன வயசு? அது வந்து பாண்டி பஜார் கரெக்டாக தான் கேட்கணும், எவ்வளோ நாள் கூட வச்சுருந்தாருன்னு. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையில இன்னொரு இன்விசிபிளான ஒரு ஆள் இருக்கிறார் இல்லையா? யாரு? என்ன பண்ணினா தங்களை மதிக்கிற ஒரு துணை வேணும் அப்படின்னு இருக்கும். உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மதிக்கிற ஒரு துணை கிடைச்சதுன்னா அந்த பொண்ணு அந்த பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அந்த மதிப்பு அக்னாலஜ்மெண்ட் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அக்னாலஜ்மெண்ட்னு இல்லை, ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு. பிரபஞ்சன் ஒன்று சொல்லுவார், மனுஷியா நடத்தணும் ஒரு பெண்ணை. சின்ன சின்ன விஷயங்கள். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவள் வந்து அவளுக்கு சாம்பார் இல்லாமல் சாப்பிடாத நாள் கிடையாது. சின்ன விஷயம் சொல்கிறேன். ஆனால் அவள் கல்யாணம் ஆன பிறகு அவட்ட நான் கேட்டேன், என்ன வந்தவனுக்கு வத்த குழம்பு வைக்கணும், சிகப்பா எப்படி வைக்கணும்னு பார்த்துட்டு போவேனா அப்படின்னு சொன்னான். ஸோ இதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கை தம்பி, பெருசா ஒண்ணுமே தேவையில்லை. தாகூருடைய மிருநாள்னு ஒரு சிறுகதை இதை சம்மந்தப்பட்டது தான் எழுதியிருப்பார். ஏன்னா நீங்கள் சொன்னோடனே அந்த கதை ஞாபகம் வந்தது. மொழிபெயர்ப்பு விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சேலஞ்சிங் என்ன? அப்படியே அந்த கண்டென்ட்டை மொழிபெயர்த்துற முடியுமா? ஆக்சுவலாக மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது சில்வியா பிளாத் ஏன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அங்கே கேட்கணும் அந்த கேள்வி. பேர் வாயில் நுழையாதுன்றதால இப்போ நானே என்ன கேட்டுக்கிறேன், அதை ஏன் நீ பண்ண தமயந்தி அப்படின்னா, அது நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, சில்வியா பிளாத் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர். எந்த இதுனா அவங்க இப்போ அவங்களோட மரணம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சது. என்னன்னா ஒரு கேக் அவனில் வந்து தன்னுடைய தலையை வந்து வச்சு
ஒரு ஃபயர் ஃபர்னஸ்ல அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சரியா, 1800களில் ஒரு சமூகம் ஒரு எழுதுகிற பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்குது அப்படிங்கிற. அப்போ அவங்க கவிதைகளில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாமே ஒரு நிராகரிப்பின் ருசி உள்ள ஒரு அடையாளமாக இருக்குது அந்த கவிதைகள் எல்லாமே. அவங்க அவ்வளவு அன்பு ததும்ப ததும்ப ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா மேலே எல்லாரும், ஆனால் அந்த அன்பை ஏற்றுக்கணும் இல்லையா, நான் இன்றைக்கி அன்பை கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யாராவது ஏற்றுக்கிட்டா தான் அந்த அன்புக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அது எதுவுமே இல்லை, அது எல்லாமே நிராகரிக்கப்படும் பொழுது அந்த பெண் வந்து ஒரு வெறுமைக்குள்ளே போகிறா. பெண்ணுன்னு இல்லை, அதை எழுதுகிற ஆணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும். ஸோ அப்படி ஒரு நெருக்கடி உள்ள கவிதைகளை நான் மொழிபெயர்த்து தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை தான். பட் என்னென்னா, என்ன பெரிய சேலஞ்ச் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதுதான், அதாவது அப்படியே எழுத முடியாது. நம்மளோட வார்த்தைகள் வந்து வேறு வேறாக இருக்கும், நம்மளோட சூழல் புரிந்து கொள்ளும் சூழல் வந்து அதிகமாக இருக்கும். மொழினா என்ன அப்படின்னா, கைலாசம் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு அழகான கனவு பற்றி பேசுவார். அதுதான் அவரோடு நான் பணியாற்றும் போது ஒவ்வொரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஒவ்வொரு காலை வேளையிலையும் அதை பற்றி சொல்லுவார். என்னென்னா, திடீர்னு யாருக்குமே குரல் வரல. ஓ சரியா, அப்போ மாற்று மொழியா ஒவ்வொருத்தர் எப்படி பரிமாறிக்கிறாங்கன்னா, அது ஒரு டச் லாங்குவேஜ் உருவாக்குறாங்க. இப்போ ஒரு வரல தொட்டா, ரெண்டு வரல தொட்டா, ஆனா ஸோ இந்த மாதிரி ஒன்று உருவாகுது அப்படின்னு. அப்போ ஸ்பரிசம் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப இன்னும் நெருக்கமாக கொண்டு போகிற ஒரு மொழி. இப்போ நம்ம நான் வந்து நார்த் இந்தியா நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு 10 வருஷம் முன்னால். சத்தியமாக ஒரு தடவை ரிஷிகேஷ்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு அடர் காட்டுக்குள்ளே ஒரு நைட் நாங்கள் தங்குறோம். அந்த அந்த ஒரு குடிசைக்குள்ளே சப்பாத்தி சுட்டுட்ருக்காங்க ஒரு பொண்ணு, அப்புறம் அவங்க அம்மா, ரெண்டு பொண்ணுங்க, ஒருத்தி உருட்டுறா ஒருத்தி போட்டு போட்டு எடுக்கிறா. அது என்னென்னா, அந்த பொண்ணு வந்து கல்லில் போட்டுட்டு இந்த அடுத்த சைடு போடும்போது அதை எடுத்து கீழே விறகு இருக்கு இல்லையா, அந்த விறகுடைய தணலில் போடுறாங்க. புரியுதா, ரெண்டு சைடும் வந்து இதில் போடுமா. எனக்கு புதுசாக இருந்தது. அப்போ எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும், நான் பார்த்துட்டே இருக்கிறேன், அப்படி பார்த்துட்டே இருக்கேன். அந்த பொண்ணு திடீர்னு திரும்பி பார்த்துச்சு, பார்த்துட்டு என்கிட்ட கேட்டுச்சு, நீங்கள் காலேஜ் போயிருக்கீங்களா அப்படின்னுச்சு. அது என்ன மொழியில பேசிட்டீங்களா எனக்கு தெரியாது. அக்கா காலேஜுக்கு ஜஹாத்தா ஹே கரெக்டா ஹே ஹே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. நான் வந்து நான் விரும்பினது, அந்த பொண்ணு அந்த சப்பாத்தி எல்லாம் அப்படியே போட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிச்சு. என்னென்னா, அது என்ன அந்த அந்த அணைப்பு, இப்போ நான் சொல்லும் போதும் ஒவ்வொரு முறையும் நான் அதை வந்து சொல்லும் போதும் எனக்கு அது தோணும். என்னென்னா, அது என்ன சொன்னால், எனக்கு காலேஜ் போகிறதுன்னா அவ்வளோ இஷ்டம், ஆனால் நான் படிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லிச்சு. அப்போ நமக்கு வந்து அது சாதாரண விஷயம், நமக்கு வந்து காலேஜ் போகிறது அதுன்னு. ஆனால் அந்த மொழிங்கிறது எந்த விதத்துலேயும் எனக்கு அந்த பொண்ணோட உணர்வை வந்து புரிய. அப்போது டிரான்ஸ்லேட்டிங் இமோஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து டிரான்ஸ்லேட்டிங் லாங்குவேஜ் இல்லை. அதனால இப்போ நீங்களே ஒரு பாடல் ஆசிரியர் இருக்காங்கல்ல, இந்த சிச்சுவேஷனுக்காகன்னு சில பாடல் வரிகள் எழுதுவாங்க. இப்போ நம்ம சிச்சுவேஷனுக்கான பாடல் வரிகள், ஜென்ரலான பாடல் வரிகள், இதில் எது ரொம்ப சேலஞ்சிங்? எல்லா திரைப்படங்களுக்கான எல்லா பாட்டுக்குமே வந்து சிச்சுவேஷன் சொல்லி தான் எழுதுவோம். ஜென்ரலாக எப்படி எழுதுவோம், நம்மளே போய் பாடல் ஆசிரியர் நடுவில் நம்ம ஒரு பாட்டு எழுதிக்கிறோம். ஒரு காதலன் காதலி அப்படி அவ்வளோ ஜென்ரலான காதல் பாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. காதல்லையே எந்தெந்த சூழ்நிலைக்கு காதலிக்கிறாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு வந்து இப்போ கொலைகாரன் படத்துல வந்து டைட்டில் சாங் வந்து நான் எழுதினேன், கொல்லாதே கொல்லாதே அப்படிங்கிற பாட்டு. அது சைமனும் அதோட டைரக்டர் ஆண்ட்ரூவும் வந்து சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, அவர் ஏற்கனவே ஒரு கொலை பண்ண மாதிரி இதாகி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னு, கொல்லாதே கொல்லாதே டைட்டில் வேற கொலைகாரனா, அதனால அந்த அந்த சிச்சுவேஷன் கேட்டார் போல. அந்த அந்த மாதிரி அது காதல்ல. இப்போ அதே இது சிகப்பு பச்சை மஞ்சள்ல வந்து மயிலாஞ்சி பாட்டு எழுதினேன். சித்தார்த் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிளா இருப்பாரு, இவங்க வந்து வீட்டில் சின்ன சின்ன தொழில் செஞ்சுட்டு ஜிவி பிரகாஷுடைய அக்காவா இருப்பாங்க. ஸோ இதுல நம்ம எப்படி பண்றோம், ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணோட முதல் ஸ்பரிசம் எப்படி இருக்கும், அவன் கையை பிடிக்கும் போது அவளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு. அந்த ஒரு கையை முக்கி வந்து எடுப்பாங்க ரெண்டு பேரும் கையை பிணைஞ்சிட்டு. இப்போல்லாம் அந்த மால்ல எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுல வந்து அந்த பொண்ணு வந்து பாடுவா, விரல்கள் கூசுதா நடுங்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதோ விரல்கள்ல மா இதயம் வந்து துடிக்குது அப்படிங்கிற. இதயம் அடடா அடடா அடடா, ஆச்சரியக்குறி. இப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்க வரைக்கும் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. 5 வரல் இல்ல 50 வரல் இருந்தாலும் எனக்கு இதயம் துடிக்கும். அந்த மாதிரி நுட்பமா பெண்கள் எழுதும் பொழுது இந்த உணர்வுகள் வந்து வந்துவிடும். ஸோ அந்த விதத்துல தான் வந்து பெண்கள் பாடல்கள் எழுதும் போது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடிய சவால்களாக இருக்கட்டும், பாடலை ஏற்றக்கூடிய விஷயங்கள் அனுபவங்களா இருக்கட்டும், நிறைய ஒரு நகைச்சுவை சார்ந்து ஒரு செம்ம இன்டர்வியூவாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி காங்க வந்தது, எல்லாருக்கிட்டையும் அருமையான விஷயங்களை பகிர்ந்து கொண்டது. ரொம்ப ரொம்ப நன்றி.